ஹலோ எவ்ரிவன். நாம் எதிர்பார்க்காமல் இருந்த நேரத்தில் லியோ டீம் நமக்கு சர்ப்ரைஸாக ஒரு 6:00 வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு லியோ டீமுக்கே அவங்க வந்து கொடுக்குற ட்ரிபியூட் வீடியோ மாதிரி. அவங்க சன் டிவியோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வந்து இது அப்லோட் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோவை. ஒரு 7 to 8 minutes ரன் ஆகிற இந்த வீடியோ பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ இப்போ நம்ம பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம ஒரு யூஸ்வலாக ஒரு படம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகவே இந்த படம் வந்து ரொம்ப ஆவரேஜாக இருக்குது, மொக்கையாக இருக்குது, இதெல்லாம் ஒரு படமா, படம் எடுக்கிறதெல்லாம் ஈஸி, இவ்வளோ மொக்கையாக ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படி இப்படின்னு ஈஸியாக எல்லோரும் இன்றைக்கி கலாய்க்கிறோம். சோஷியல் மீடியா வந்ததுலேருந்து ஆளாளுக்கு ஒரு ரிவ்யூவராகி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டோம் படத்தெல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு படம் எடுக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதுவும் நார்மலான ஒரு பிளேஸில் நார்மலாக இருக்க டைம்லேயே ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியணும். அட் த சேம் டைம் இவங்க காஷ்மீரில் -8, -10, -13 சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு டெம்பரேச்சர்ஸில் ரெயின், ஸ்னோ, இவ்வளோ குளிர் டைமில், அதுவும் அங்கே நைட்டு மிட் நைட்டுன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் கண்டினியூஸாக ஆல்மோஸ்ட் ஒரு 2 months போயிருந்திருக்காங்க. ஸோ அவ்வளோ கஷ்டத்துலேயும் எந்த அளவுக்கு அவங்க அவுட்புட் வந்து கொண்டு வந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக அவங்க க்ரூ அண்ட் டீமுக்கு ஒரு பாராட்டு கொடுக்குற மாதிரியும் ஒரு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரியும் ஒரு அந்த வீடியோ ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர்ஸில், இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் ஷூட்டிங் எடுக்கிறதுல என்னென்னலாம் கஷ்டங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எப்போ மழை வரும், எப்போ ஸ்னோ வரும் தெரியாது. ஸோ நம்ம ஒரு பிளான் வச்சுட்டு இன்றைக்கி இந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணான்னு சொல்லிட்டு போயிருப்போம், சடனாக டெம்பரேச்சர்ஸ் மாறும், கிளைமேட் மாறும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு பிளான் நம்ம என்றைக்குமே கையில் வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம நினச்ச டேஸ்க்குள்ளே அந்த ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் வர முடியும். இது ஃபஸ்ட்டு பிரச்சனை. செகண்ட் பிரச்சனை, இந்த மழை ஸ்னோன்னு வரும்போது ஆல்ரெடி இந்த வீடியோவில் ஆக்சுவலாக சொல்லியிருப்பாங்க, கேமராஸ் வந்து திடீர்னு ஃபாக் ஆயிரும், லென்ஸ் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் போயிடும், இந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும்போது நம்மளால் ப்ராப்பராக ஷூட்டிங் எடுக்கவும் முடியாது. அட் த சேம் டைம் அந்த மொத்த க்ரூவும் அவங்களோட டெம்பரேச்சரை மேனேஜ் பண்ணிவிட்டு எல்லோரும் நடிக்க ஆரம்பிக்கணும். அதுலேயும் அதில் வீடியோவில் ஆக்சுவலாக சொல்லியிருந்தாங்க, ஒவ்வொரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மெம்பருக்கும் ட்ரெஸ்ஸு அங்கே ஆன் த ஸ்பாட்டில் அவங்க தச்சு ஆல்டர் பண்ணும் போல இருக்குது. அந்த டைமில் அவங்களால ஆல்டரே பண்ண முடியல, அந்தளவுக்கு குளிர் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சில டைமு மழை ஸ்னோ இருக்கும்போது அவங்க வச்சுருக்காங்க சர்க்கியூட்ஸ், லைட்டிங்க்கு, இது எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் இதெல்லாமே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஷாக் அடிக்கிற லெவல் கூட போக சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ரிஸ்க்கும் அதிகம், அவ்வளோத்தையும் கன்சிடர் பண்ணி சேஃப்டியாக ஷூட்டிங் எடுக்கிறதே ஒரு ரொம்பவே கஷ்டமான விஷயம். அட் த சேம் டைம் ரெகுலராக ஷூட்டிங் போகிறதுக்கு ப்ராப்பர் டிரான்ஸ்போர்ட்டேஷனே வேணும், கம்ப்ளீட்டாக ஸ்னோ மறைச்சிரும், கம்ப்ளீட்டாக ரோட்ஸ் எல்லாம் பிளாக் ஆயிரும், அவ்வளோத்துலேயும் வச்சுட்டு ஷூட்டிங் எடுக்கிறது பெரிய விஷயம். நினச்ச மாதிரி ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு சீன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வித்தின் அந்த அவங்க டெட்லைன் பிளான் பண்ணதை வச்சு கம்ப்ளீட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். அந்த வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, நிறைய பேருக்கு ராத்திரி ஆயிடுச்சுனாலே இருக்கிற அந்த டெம்பரேச்சர்ஸ்க்கு மூக்குலேருந்து ரத்தம்லாம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த் கண்டிஷனும் ரொம்பவே முக்கியமாக இருக்கணும், இல்லை அப்படின்னா அந்த ஷூட்டிங்கை டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வச்சுட்டும் நினச்ச சீன்ஸை நினச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான பிளானிங், ஒரு பயங்கரமான டெடிகேஷன் கண்டிப்பாக இந்த டீமுக்கே இருந்திருக்கணும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு படத்தை நம்ம ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடியோ, ஒரு படத்தை கலாய்க்கிறதுக்கு முன்னாடியோ, அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பிஹைண்ட் த சீன்ஸ் எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக இது எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நினைக்கலாம் 400 ரூபா கொடுத்து தானே படம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அட் த சேம் டைம் அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்களோ அதுக்கு கொஞ்சமாவது நம்ம வேல்யூ கொடுக்கணும், ப்ராப்பரான ரிவ்யூஸ் ஆக்சுவலாக கொடுக்கணும். கண்ணா பின்னான்னு ரிவ்யூங்கிற பேரில் கலாய்க்கிறதுக்கு பேர் ரிவ்யூ கிடையாது. ஒரு படத்தை பிடிக்குது பிடிக்கலங்கிறது அவங்களோட இண்டிவிஜுவலோட ப்ரிஃபரன்ஸ் மட்டும்தான் அது. ஸோ ஈஸியாக வந்து நம்ம வந்து ஒரு படத்தை ஈஸியாக கலாய்ச்சிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் மெயினாக இந்த வீடியோ சொல்கிறது. ஸோ இதே மாதிரி எக்கச்சக்க படங்களில் பயங்கர டெடிக்கேஷனோடு எடுக்கிறாங்க, இந்த மாதிரி படங்களில் அட்லீஸ்ட் பிஹைண்ட் த சீன்ஸ் உள்ள பீப்புள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறத நம்ம தெரிஞ்சு அதை இந்த மாதிரி படங்களையும் நம்ம ஆதரிக்கணும்னு கேட்டுக்கிறேன். பை.